என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் துன்பத்தையும் கஷ்டங்களையும் அதிகமாக சந்திக்கின்றாய், அவமானங்களை எதிர்கொள்கின்றாய் என்றால் வாழ்வில் நீ முன்னேற்றம் என்ற அடுத்த கட்டத்திற்கு உன் பயணம் நுழைந்துவிட்டது. புதியதாயிருக்கும் விஷயங்கள் முதலில் புதிராக இருக்கும். புரியாது, புரியவில்லை என்றால் பாதை கடினமாய் தெரியும். சுலபமாய் பயணிக்க அதில் நீ எப்படிப்பட்ட பயணமாய் இருக்கும் என்று நீ உனக்கே புரிய வைக்க வேண்டும். உன் மனம் என்பது உனக்குள்ளே இருக்கும் எதிரி, உன்னை தடுமாற வைக்கும். நல்லது கெட்டது என இருமுகமாய் உன்னுள் உன்னை குழப்பி துயரம் என்ற சேற்றில் எதிர்மறை எண்ணங்களால் உன்னை தள்ளிவிடும். நீ வெளியில் போராடுவதை விட 100 மடங்கு உன்னிடம் உன் மனம், உன் எண்ணங்கள் இவற்றுடன் நீ போராட வேண்டும். உன் சிந்தனைகளும் எண்ணங்களும் நேர்மறையாக இருக்க வேண்டும். அதற்கு நல்லது கெட்டது என இரண்டையும் நீ சந்திக்க வேண்டும். அதுதான் இப்போது நீ போராடும் நல்லதுக்கும் கெட்டதற்கும் இடையில் இருந்து நீ மீண்டு வருவது. நீ மீண்டு வருவாய், எல்லா எதிர்மறை சூழலில் இருந்து ஜெயிப்பாய். நீ எதற்கும் பயப்படாதே, கலங்காதே. உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன். நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் உனக்கு நான் இருப்பேன். என் பக்தியின் தூய்மை, உன் நம்பிக்கை, பொறுமை எவ்வளவு உன்னதமானது என்பதை நான் அறிவேன். நீ என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் பிள்ளை. என்றும் உன்னை என் இதயம் என்னும் கருவறையில் சுமந்து அரவணைப்பேன். தெளிந்த மனதோடு இரு. ஏன் குழம்புகிறாய்? ஏன் தடுமாறுகின்றாய்? எதிர்காலத்தை பற்றி பயம், நிலைமை என்ன ஆகுமோ என்ற கவலை. நான் இருக்கும் போது எதற்காக இந்த வீண் கவலை? அனைத்தையும் நான் சீர்திருத்துவேன். நான் உனது இல்லத்திற்கு வந்து குடிபுகுந்து கம்பீரமாக அமர்ந்திருக்கின்றேன். அடிக்கடி நான் சொல்லுவது ஒன்றுத்தான், விரைவில் உயர்ந்த நிலைக்கு வரப்போகின்றாய். என்னை சரணாகதி அடைந்தால் நான் உன்னை பாதுகாப்பேன். செடியானது விதையிலிருந்து முளைப்பது போல செயலானது நல்ல எண்ணத்தில் இருந்து முளைக்கிறது. நல்ல செயல்களை செய்யுங்கள், நல்ல எண்ணங்களை வளர்த்துக் கொள்ளுங்கள், அனைத்தும் நல்லதே நடக்கும். நீங்கள் எனக்கு தூரமாக இருந்தாலும் நான் உங்களுக்கு மிக அருகாமையிலேயே இருக்கின்றேன். நீங்கள் என்ன செய்கின்றீர்கள், எங்கு இருக்கின்றீர்கள் எனக்கு எல்லாம் தெரியும். என் பிள்ளைகளுக்கு என்றும் உங்கள் சாயப்பாவாகிய நான் துணையாக இருப்பேன். எதையும் விரும்பாமல் இருக்கும் போது ஒருவன் எதையும் கைப்பற்றுவதில்லை. எதையும் கைப்பற்றவில்லை என்றால் அவனுக்கு கவலை இல்லை, பரபரப்பு இல்லை, மனதிற்கு அமைதி கிடைக்கின்றது. யாருக்காக வேண்டுமானாலும் சிரித்து விடலாம், ஆனால் மனதிற்கு பிடித்தவர்களுக்காக மட்டுமே அழ முடியும். நேற்று நடந்தவற்றை உங்களால் மறக்க முடியாது, நாளை நடப்பதை தடுக்க முடியாது. இன்றைய பொழுதில் இக்கணத்தில் வாழுங்கள். அதுதான் எல்லா துன்பங்களுக்கும் ஒரே தீர்வு. வாழ்வில் நாம் எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டிய ஒன்று, எந்த நிலையிலும் நாம் நாமாக இருக்க வேண்டும் என்பதை. சிரிப்பிற்கும் நிம்மதிக்கும் வித்தியாசம் உண்டு. சிரிப்பதை போன்று நடிக்க முடியும், ஆனால் நிம்மதியாய் இருப்பதைப் போல் ஒருபோதும் நடிக்க இயலாது. எந்த முடிவு என்றாலும் மூளை சொல்வதை கேள், மனதை கேட்காதே. அதற்கு ஆசைப்பட மட்டும்தான் தெரியும், மூளைக்கு மட்டும்தான் தெரியும் சிந்திக்கும் அறிவு. கஷ்ட காலங்கள் முடிவுக்கு வந்துவிட்டது. இழந்தவை அனைத்தும் வந்தடையும். விரும்பிய வாழ்க்கை அமையும். பொருளாதாரம் மேம்படும்.
தொற்று நோயிலிருந்து விடுதலை கிடைக்கும் நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. என் பிள்ளைகளாகிய உங்கள் அனைவருக்கும் இனி நல்லதே நடக்கும். அன்பாக இருந்தாலும் சரி, ஆறுதலாக இருந்தாலும் சரி, புரியாத இடத்தில் அனைத்துமே குப்பைத்தான். அன்பு பிள்ளையே, வீசப்படும் கற்களை விட பேசப்படும் சொற்கள் மீது நிதானமாக இருங்கள். கற்கள் உயிரை கொள்ளும், சொற்கள் உயிரோடு கொள்ளும். பேச்சில் பெருந்தன்மையை வெளிப்படுத்தும் பலர் செயலில் சுயநலம் கொண்டவராக இருக்கின்றனர். ஒரு பொருள் கிடைக்கும் போது தெரியாது, அதை தொலைக்கும் போதுதான் தெரியும் அது உனக்கு எவ்வளவு முக்கியமானது என்று. இன்பத்திலும் துன்பத்திலும் நீ நினைவில் கொள்ள வேண்டியது ஒன்றே ஒன்று மட்டும்தான், இந்த நிமிடம் நிரந்தரமில்லை, இதுவும் கடந்து போகும் என்பதை. உன்னை உயர்த்தும் ஏழு விஷயங்களை கூறுகின்றேன் கேள். ஏழ்மையிலும் நேர்மை, கோபத்திலும் பொறுமை, தோல்வியிலும் விடாமுயற்சி, வறுமையிலும் உதவி செய்யும் மனம், துன்பத்திலும் துணிவு, செல்வத்திலும் எளிமை, பதவியிலும் பணிவு. உண்மையான அன்பு என்றால் அதில் கோபம், சண்டை, மனஸ்தாபம், கருத்து வேறுபாடு எல்லாம் இருக்கத்தான் செய்யும். எதுவும் இல்லை என்றால் அந்த அன்பு நடிப்பாக மட்டும்தான் இருக்கும். எல்லா பெண்களுக்கும் கிடைத்து விடுவதில்லை தனக்காக கண்ணீர் சிந்தும் ஒரு உண்மையான ஆண். எல்லா ஆண்களுக்கும் கிடைத்து விடுவதில்லை தன் தாயை மிஞ்சும் அளவிற்கு அன்பு காட்டும் ஒரு உன்னதமான பெண். சண்டை போட்டு பேசாமல் இருக்கும் காலம் போய் பேசினால் சண்டை வரும் என்று பயந்து பேசாமல் இருக்கும் காலத்தில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். மனம் விட்டு பேசுங்கள், பேசினால் தீராத பிரச்சனைகள் என்று இவ்வுலகில் ஏதும் இல்லை. இந்த உலகில் விலை மதிப்பில்லாதது அன்புதான். விலை இல்லாமல் கிடைப்பதால் தான் அதன் மதிப்பை யாரும் உணர்வதில்லை. விலை மதிக்க முடியாத பாசங்கள் எல்லாம் நேரில் பேச முடியாமல் வெறும் அலைபேசியோடு முடிகிறது. தேவையில்லாமல் பேசுவதை விட அமைதியாகவே இருந்துவிடலாம். உன் மனது புரியாத யாருக்கும் உன் வார்த்தைகளும் புரியாது. உன் வாழ்வில் ஏக்கம், ஏமாற்றம், தோல்வி, துரோகங்கள் அதிகம். சந்தோஷத்திற்கும் உனக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனாலும் புன்னகையோடு கடந்து செல்கின்றாய். கவலை கொள்ளாதே, இனி அனைத்தும் மாறப்போகின்றது. உன் சாயப்பாவாகிய நான் மாற்றி காட்டுவேன். உன்னுடைய கர்ம வினைகள் சற்று அதிகமாக உள்ளது, அதன் தீவிரம் குறைந்ததும் இனி அனைத்தும் உன் வாழ்வில் நல்லதே நடக்கும். யாரை எந்த இடத்தில் வைக்க வேண்டும் என்பதை விட நாம் எந்த இடத்தில் இருந்தால் நல்லது என்று புரிந்து நடந்தால் நலம். ஒவ்வொரு பிரச்சனைக்கும் மூன்று வகையான தீர்வுகள் உள்ளன. ஒன்று ஏற்றுக்கொள்வது, இரண்டாவது மாற்றிக்கொள்வது, மூன்றாவது விட்டுவிடுவது. ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயங்களை மாற்றிக்கொள்ளுங்கள், மாற்றவே முடியாத விஷயங்களை விட்டுவிடுங்கள். இழந்ததை திரும்பப் பெறலாம், தவறவிட்டதை திரும்பப் பெற முடியாது. அது வாய்ப்பாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையாக இருந்தாலும் சரி. நீ நினைப்பது நல்லதாக இருக்கும் போது உனக்கு நடப்பதும் நல்லதாகவே இருக்கும். கலங்காதே, தைரியமாக செயல்படு. உன்னை வேண்டாம் என்று விலகி போறவர்களிடம் மீண்டும் சென்று அன்பு காட்டுவதும் ஓட்டை வாளியில் தண்ணீரை நிரப்ப முயற்சி செய்வதும் ஒன்றுதான். உடைந்து போன நிலையிலும் அடுத்த அடியை உன்னால் எடுத்து வைக்க முடிந்தால் எவராலும் உன்னை தோற்கடிக்க முடியாது. உப்பும் அன்பும் ஒன்றுதான், அளவோடு செலுத்தும் வரைத்தான் சுவை. அள்ளி தெளித்தால் குப்பையில்தான். வார்த்தை என்பது ஏணி போல, நீ பயன்படுத்துவதை பொறுத்து ஏற்றியும் விடும், இறக்கியும் விடும். அழகுத்தான் முதலில் அருகில் அழைத்து வந்தாலும், ஆனால் அன்புத்தான் கடைசி வரை அழைத்துச் செல்லும். நமக்கு கிடைக்கும் மகிழ்ச்சி என்பது இடங்களை பொறுத்து அமைவதில்லை, நம்மோடு பயணிக்கும் மனிதர்களை பொறுத்தே அமைகின்றது. என் தங்கமே,
வாழ்க்கையே போராட்டங்கள் நிறைந்ததா இருக்கின்றது. எல்லா கஷ்டங்களும் வருகிறது போல தோன்றுகிறதா? நிச்சயம் நீ வாழ்க்கையில் ஜெயிக்க பிறந்த குழந்தை. வாழ்க்கையில் சந்தோஷங்கள் கஷ்டங்கள் வருவது இயல்பு. அதை தாண்டி மன வலிமையை சோதிப்பது போன்ற நிகழ்வுகள் நடக்கின்றது என்றால் நீ சரியான பாதையில் தான் பயணிக்கின்றாய். என் வார்த்தைகளும் என் உதியும் உனக்கான எல்லா வழியையும் போக்கும். அனைத்தையும் கடக்க மன உறுதியை கொடுக்கும். என் ஆசிர்வாதத்தை நிறைந்த மனதுடன் உனக்கு அருளுவேன். உன் கையில் நிச்சயம் நான் கொடுக்கும் உதியை வாங்குவாய். வாக்குவாதங்களில் ஈடுபடாதே, அது உன் நிம்மதியை தொலைத்துவிடும். நீ என் அன்பு குழந்தை. தேவையில்லா விஷயங்களுக்கு நேரத்தை செலவிடுவதையும் அதற்கு வருத்தப்படுவதையும் நான் விரும்பவில்லை. என் பிள்ளையின் நிம்மதித்தான் எனக்கு நிம்மதி. நீ நிம்மதி இல்லாமல் இருக்கும்போது நான் எப்படி நிம்மதியாக இருப்பேன்? அதனால் உன் மனதை ரணப்படுத்தி பார்க்க நினைப்பவர்கள்தான் தெரிந்தே உன்னிடம் வலிய வருகின்றார்கள். ஒரு வார்த்தையுடன் அவர்களுக்கு பதில் கூறு. அப்படி இல்லை என்றால் என்னை நினைத்துக்கொள். அவர்களுக்கு தக்க பதிலடி கொடுப்பேன். நல்ல வாழ்க்கை வாழ நினைப்பவர்கள் காயப்படுவார்கள், ஆனால் அவர்கள்தான் வாழ்க்கையில் என்றும் ஜெயிப்பார்கள். நீ வாழ்க்கையை ஜெயிப்பதற்காக பிறந்த என் உயிர், நீ ஜெயமாக வசந்தமாக வாழ்வாய். அடிக்கடி நான் சொல்வது ஒன்றுதான், விரைவில் உயர்ந்த நிலைக்கு வரப்போகிறாய். என்னை சரணாகதி அடைந்தால் நான் உன்னை பாதுகாப்பேன். சில காலமாக நீயாக இல்லை. மனதில் கவலைகள் உன்னை பாடாய்படுத்துகின்றது. நீ என்னிடம் வைத்த கோரிக்கைகளை முடித்துக் கொடுப்பேன். வருத்தத்துடன் இருக்காதே. கர்மாவினால் வரும் கஷ்டங்களையும் முன்னோர்களின் தவறுகளால் நடக்கும் துயரங்களையும் தெரிந்தும் தெரியாமல் நீங்கள் செய்த தவறுகளால் நடக்கும் சோதனைகளையும் மன்னித்து வசந்தம் வரும் காலங்களை அமைதியையும் சந்தோஷத்தையும் வழங்குவேன். நீ சொல்வது கேட்பது அனைத்தையும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றேன். எல்லாம் நன்மைக்கு. கூடிய விரைவில் ஒரு நல்ல செய்தியை நீ கேட்பாய். சந்தோஷமாக இரு. எதை பற்றியும் கவலை வேண்டாம். உன்னுடன் நான் இருக்கின்றேன். பொறாமை என்கின்ற வேண்டாத குணத்தை பொறுத்தவரை நமக்கு எந்த விதமான லாபமோ நஷ்டமோ கிடையாது. பொறாமை என்பது இன்னொருவருக்கு கிட்டி இருக்கும் லாபம் அல்லது வளம் கண்டு தாளாமை. வேறு ஒருவருக்கு ஒரு அதிர்ஷ்டமோ செல்வாக்கோ கிட்டிவிட்டால் நம்மால் அதை சகித்து கொள்ள முடியாமல் அவரை அவதூறாக பேசுகின்றோம். அவருக்கு நஷ்டம் ஏற்பட்டுவிட்டால் மகிழ்ச்சி அடைகின்றோம். இது நல்லதா? அந்த மனிதன் வளம் பெற்றால் நமக்கு என்ன நஷ்டம் ஏற்பட்டுவிட்டது? ஆனால் ஜனங்கள் இந்த விதத்தில் சிந்திப்பதே இல்லை. அவனுக்கு நலம் கிட்டினாலும் நாமும் மகிழ்வோமே. நமக்கும் நலம் கிட்டியது, நாமும் பாக்கியசாலிகள் என எண்ணுவோமே. அல்லது அதே நலம் நாமும் பெறுவோம், அல்லது பெறுவதற்கு முயற்சி மேற்கொள்வோம். ஆகவே நமது விருப்பமும் தீர்மானமுமாக இருக்க வேண்டும். நம்மிடமிருந்து அவன் எதை எடுத்துச் சென்று விட்டான்? ஒன்றுமில்லை. அவனுடைய கர்மாவின் பலனாக அவன் வளம் பெற்றான். அப்படியிருக்க அதை கண்டு நாம் ஏன் பொறாமைப்பட வேண்டும்? ஆகவே முதலில் பொறாமையை வென்றுவிடு. உன் வாழ்க்கையில் நிறைய நிமிடங்களை கஷ்டம் கஷ்டம் என்று சொல்லி மனதை ரணப்படுத்தி வாழ்க்கையின் பொக்கிஷமான நிறைவான நிம்மதியை இழந்துவிட்டாய். இதுதானா வாழ்க்கை? இது தெரியாமல் என் வாழ்க்கையை தேவையில்லாமல் கண்ணீரில் கரைத்து விட்டேன் என்ற அளவில் உன் வாழ்வில் மாற்றங்கள் காணப்போகின்றாய். மாறத்தான் போகின்றது. இனிமேல் என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடங்கள் என் நிம்மதியை காப்பேன் என்று வாழ்க்கையின் இராஜாங்கத்தில் நீ உயர்ந்து அமரப்போகின்றாய். நீ என்னிடம் கேட்டதை விட
அதிகப்படியான நல்வாழ்க்கை திடீரென்று உன்னை வந்தடையும். என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் பிள்ளை நீ. உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை, உன்னை விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை. நீ ஜெயமாக நல்ல ஆரோக்கியத்துடன் எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நல்ல பெயருடன் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய். உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் உன்னை என் இருதயத்தின் கருவறையில் சுமந்து அரவணைப்பேன். கவலை கொள்ளாதே, மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்றும் உன் நினைவில் உன் சாயப்பா.